இந்த வீடியோவில் சைட்ஸை பொறுத்து எப்படி பாலிகன் டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் அ பாலிகன், டைப்ஸ் ஆஃப் அ பாலிகன். போன வீடியோவில் பாலிகனோட டெஃபினேஷன் பார்த்தோம். பாலிகன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனால் மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கணும், க்ளோஸ்டாக இருக்கணும், அப்புறம் ஃப்ளாட் ஷேப்பில் இருந்தால் தான் அதை பாலிகன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ சைட்ஸை பொறுத்து எப்படி பாலிகனோட டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது நம்பர் ஆஃப் சைட்ஸை வச்சு பாலிகனுக்கு நேம் இருக்குது. ஒருவேளை த்ரீ சைடட் பாலிகனாக இருந்தால் அதை ட்ரையாங்கிள்னு கூப்பிட்றோம், ஃபோர் சைடட் பாலிகன் குவாட்ரிலேட்ரல்னு கூப்பிட்றோம், ஃபைவ் சைடட் பாலிகன் பென்டகன்னு கூப்பிட்றோம், சிக்ஸ் சைடட் பாலிகன் ஹெக்சகன்னு கூப்பிட்றோம், செவன் சைடட் பாலிகன் ஹெப்டகன் இல்லை செப்டகன்னு கூப்பிட்றோம், எயிட் சைடட் பாலிகனை ஆக்டகன்னும் நைன் சைடட் பாலிகனை நானகன்னும் கூப்பிட்றோம். இது மாதிரி பாலிகனோட டைப்ஸ் நிறைய இருக்குது, பட் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த க்வெஸ்சனில் பாருங்களேன், எத்தனை சைடு இருக்குது? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், சிக்ஸ் சைடட் இருக்கிறதால இதுக்கு ஹெக்சகன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.